Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான புது விதமான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். நீங்க நிறைய வெரைட்டில தோசை சாப்பிட்டிருப்பீங்க. ஆனா இந்த தோசை கண்டிப்பா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. நம்ம கோதுமை மாவு மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரா இது ரெடி பண்ணிருக்கோம். கண்டிப்பா ஒரு முறையாவது உங்க வீட்ல செஞ்சு கொடுங்க. எல்லாரும் ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. சரி வாங்க, இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் சரியாக ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இந்த பவுலுக்குள்ளே சேர்த்துடலாம். இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட். நம்ம இன்ஸ்டண்ட்டாக இந்த தோசை ரெடி பண்ணுறதுனால நான் வந்து ஈஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா 1/8 மணி நேரம் இதை நைட்டு வந்து ஊற விட்டுருங்க. நான் மாவு ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஈஸ்ட்டு மட்டும் சேர்க்காமல் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நீங்கள் செய்யலாம். இப்போது ஈஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது ஆப்ப சோடா, இதையும் சேர்த்துடலாம். அப்புறமா 1/2 கப் அளவுக்கு இதமான சூடுள்ள தண்ணி சேர்க்கணும். சூடான தண்ணி சேர்க்கும்போது தான் இந்த ஈஸ்ட் வந்து நல்லா ரியாக்ட் பண்ணும். அதுக்காக தான் 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஈஸ்ட்டு சேர்க்காமல் பண்ணுறீங்க அப்படின்னா நார்மலான தண்ணியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு 8 மணி நேரம் ஊற விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடலாம். நல்ல ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துடலாம். விஸ்க் வச்சு நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா எந்த கட்டிகளும் இருக்காது. அதுக்காக தான் இப்போ இதை கலந்து வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நம்ம விட்டால் போதும். இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா நொதிச்சு வந்திருக்கும். பாருங்கள், நிறைய ஏர் பப்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா நொதிச்சு வந்திருக்கும். இப்போ இதை வந்து நம்ம தோசைக்கு விட்டுடலாம். நம்ம ரொம்ப கலக்க வேண்டாம். ரொம்ப கலந்துட்டோம் அப்படின்னா இது நல்லா சப்பையாக போயிடும். நிறைய ஏர் பப்பிள்ஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா புஃப்னு வரும். இப்போ பாருங்கள், இதில் 2 கரண்டி அளவுக்கு மாவை வந்து நம்ம தோசை கல்லில் போட்டு நல்ல ஈஸியாக சுட்டெடுத்துடலாம். நீங்கள் மூடி போட்டு சுட்டாலும் சரி, இல்லை ஓப்பனில் வச்சு சுட்டாலும் சரி, சூப்பராக இதே மாதிரி வரும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா தோசையும் சுட்டெடுத்துடலாம். ஈஸியான வேலை தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய் பாய்.